எல்லாருடைய உள்ளத்திலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அதாவது சிவாஜி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு தனி ஒவ்வொரு கதாநாயகங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பாடி இன்ன வரைக்கும் அவர் பாடல்களை கேட்டு மகிழ்விக்கிற காலம் இன்னும் இருக்குது. அவருடைய புகழ் என்றைக்குமே அழியாமல் இருக்கும். இருக்கும்போது வார்த்தைகள்லாம் வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் சினிமாவுக்கு நடிக்க வந்தது காரணமே ஐயா டிஎம் சௌந்தரராஜன் தான். எப்படின்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு கலை அறிவு ஸ்டார்ட் ஆச்சு. சினிமா படங்கள் ஒன்று ஒன்றும் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, டிஎம் சௌந்தரராஜன் சார் தான் கண்ணுக்கு தெரியாது. அவர் ஒரு ஒரு பாட்டுங்களையும் ஸ்கூல்லையும் நான் வந்து பாட்டு பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது ஐயாவுடைய பாட்டு பாடி தான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் வந்து இன்னும் சாகலை. அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை பாடியிருக்காரு. அவர் எப்படி சொன்னாலும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் சாகலை. இப்போ கூட காரில் வரும்போது அவருடைய பாடல்கள் தான் கேட்டு வந்தேன் நான். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் சாகலை. அவருடைய அழியா பாடல்கள் அவரை என்றைக்குமே நம்ம கூட வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு என்றைக்குமே இந்த பூலோகத்தில் தான் இருக்கும். இறந்து போனால் ஆத்மா வானலத்தில் போகணும்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பூலோகத்தில் அவர் நிச்சயம் இருந்துகிட்டே இருப்பார். ஒருத்தரும் ராத்திரியானால் அவருடைய பாடலை கேட்டுட்டே இருப்பாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் அவருடைய பாட்டை டெய்லி கேட்குறாங்க, இன்னமும் கேட்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம கிட்ட அவர் வர்றார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாகலை, அவர் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார். இந்த நூற்றாண்டு கண்ட மாபெரும் திரையுலக ஜாம்பவான்களுள் என்னுடைய தந்தையாருக்கு மூத்த சகோதரராக விளங்கி ஒரு இசை ராஜாங்கத்தையே அமைத்தவர், போற்றுதலுக்குரிய என்னுடைய பெரியப்பான் நாங்கள் உரிமையோடு போற்றி வணங்கக்கூடிய ஐயா டிஎம்எஸ் அவர்கள். அவருடைய இழப்பு, இசை உலகத்துக்கு இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உறவு இருக்க, பர்சனலாக என் போன்ற இளம் பாடகர்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, ஒரு பெரியவங்க இருக்காங்கங்கிற தெம்பில் நாங்கள் தொழிலை நடத்திக்கிட்டு இருந்தோம், பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த பலம் இல்லாத நாங்கள் எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவரை பார்த்து பல பாடகர்கள் பாவமாக பாடுவது எப்படி, பாவம்னா என்ன, இசையில் உச்சரிப்புனா என்ன, அந்த பாவத்தோடு பாடுறதுனா என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஒரு மாபெரும் இசை மேதை, நம் வாழ்வோடு அவரது இசையால் இரண்டர கலந்தவர், எனக்கு பர்சனலாக ஒரு எங்கள் குடும்பத்தில் மூத்தவராக விளங்கியவர். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் இசைக்கலைஞர் அவர். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய என்னுடைய சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. நம்ம
ஐயாரா சவுந்தரராஜன் சார் காலமானது வந்து மிகப்பெரிய இழப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கே சரி, இந்த உலகத்துக்கு. ஏன்னா வந்து எங்களாம் தமிழ் வந்து ஓரளவுக்கு நல்லா பேச வருதுன்னா அவரோட உச்சரிப்பு, அவர் பாடின பாடல் கேட்டு தான் வந்து நாங்களாம் வந்து தமிழ், நாங்கள் மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து அவர் பாட்டு கேட்டு தான் வளர்ந்தோமே. ஸோ எந்த ஒரு எனக்கு மனசு இல்லைன்னா கூட அவரோட பாட்டுகள் தான் கேட்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வாய்ஸில் தான் வந்து எனக்கு ஒரு வெறி வரும் ஆக்சுவலாக. அவர் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு ஆக்சுவலாக அச்சம் என்பது மடமையடா, நான் ஆணையிட்டால், எல்லா பாட்டுமே. அதுவும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய திறமை என்னென்னா, நம்ம எம்ஜிஆர் ஐயாக்கும் சரி, சிவாஜி ஐயாக்கும் சரி, வேறு எந்த ஹீரோக்குமே வந்து அவர் அழகாக வந்து அவரோட குரல் அழகாக மாற்றுவார். அவர் வேறு யாருக்கிட்டையும் அந்த டேலண்ட் நான் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீமாக அவர்கிட்ட நான் உணர்ந்திருக்கேன் ஆக்சுவலாக. அந்த வாய்ஸ் கேட்கும் போதே சொல்லலாம், இது வந்து சிவாஜி ஐயா பாட்டு, இது கண்டிப்பாக வந்து எம்ஜிஆர் ஐயா பாட்டு, நம்ம அந்த குரல் வச்சே கண்டுபிடிச்சலாம், அழகாக மாற்றுவார் ஆக்சுவலாக. அவர் தமிழுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக. அது முருகர் பக்தர். ஸோ அவர் எங்களோட பொக்கிஷம் அவர். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். நான்லாம் வந்து அவர் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவர் அவர் ஃபேமிலிக்கெல்லாம் நான் ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் மகன் ரெண்டு பேரும் நல்ல சிங்கர்ஸ், நல்லா பாடுவாங்க. ஸோ அவர் அவங்களெல்லாம் என்னோட மியூசிக்கை நான் கண்டிப்பாக பாட வைப்பேன். ஏற்கனவே பாடல் பாட வச்சுருக்கேன். ஸோ நன்றி. படத்துக்கு திரை வரலாற்றில் சகாப்தம் படத்தை ஒரு மாபெரும், அதாவது மாபெரும் அப்படின்னா லிவிங் லெஜெண்ட். அவர் 1000 வருஷம் இருப்பார், 2000 வருஷம் இருப்பார் கண்டிப்பாக. அந்த ஆன்மா வந்து மக்களுக்கு எந்த அற்புதமான பாடல்கள் பாடி நமக்கு காலத்துக்கு அழிக்க முடியாத பாடல்கள் தந்த அந்த மகான்களுடைய வழியில் அவங்க போட்ட பிச்சை தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் இல்லை. அந்த மகானுடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த முருகனை வேண்டுகிறேன். அந்த கிரேட் சோல் பயணம் செஞ்ச பாதையில் நாங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. நம்ம இசை குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அண்ணன் வந்து டிஎம்எஸ் சார், நம்ம எங்கள் இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு குருஸ், மாஸ்டர்ஸ், ரொம்ப அருமையான ஒரு சிங்கர். எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இது. ஆனால் அவர் பெரிய ஃபேனு, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவரோட வாசு சேர்ந்து கச்சேரி பண்ணது, வாசு இதெல்லாம். அவருடைய ஆத்மா சாந்தியடையும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன்.
பாடல்கள் எப்பவும் அறியாது. அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார் அவர். 90 வயசு வரைக்கும் அவர் பாடிட்டே இருந்தார். அதுதான் அவர் ஸ்பெஷல். எப்பவும் நான் சித்தராயிடுவேன் சித்தராயிடுவேன்னு சொல்லி நிஜமாவே இன்னைக்கு பார்த்தா சித்தர் மாதிரி தான் இருக்காங்க. அதனால அதுக்காக என்ன மேலே என்னால் பேசவே முடியல. அவருக்கு அவர் தான் இனிமேல் அதுக்கு மேலே அவர் யாருமே பிறக்க மாட்டாங்க. ஆண் குரல் டிஎம்எஸ் அவர்கள் தான். இனி வேற யாராலும் பாட முடியாது. இந்த வெங்கல் குரல் எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த ஆன்மாவுக்கு நல்ல ஒரு சாந்தி கிடைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா எத்தனையோ உலகம் பூரா அவரோட ரசிகர்கள் அது இன்னைக்கு எல்லாருமே திகழ்ச்சி அப்படியே நின்றுட்டாங்க. எல்லாருக்கும் டிஎம்எஸ் அண்ணா ஒரு 3 எழுத்துலேயே தமிழ் மாதிரி இருக்குது. நான் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் அவங்க பையன் கல்யாணத்தில் உயிரோடு நான் பார்த்தேன். இப்போ என்னால் நம்பிக்க முடியல. ரொம்ப அவங்க குடும்பத்திற்கு அவங்களுக்கு ரொம்ப நான் ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நல்லா இருக்கணும். அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எப்போவும் அந்த குடும்பத்துக்கு அந்த அம்மாவுக்கும் இருக்கும். இதுதான் என்ன சொல்ல முடியும். எல்லோருக்கும் மீடியா வந்து எல்லோருக்கும் என்னோட வணக்கங்கள் தாழ்மையான வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வணக்கம். நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ மறைவே இல்லை. அவருக்கு மறைவு இல்லைங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துலையும் ஒரு சந்தா இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு காருக்குள்ளேயாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் அவர் குரல் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் அவரை தெளிவாக சொல்கிறாருந்தா, ஒரு இயற்கை அன்னையினுடைய பிள்ளவர், இயற்கை தாய் பெற்றெடுத்த பிள்ளவர். எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தியோ, அதே மாதிரி சிவாஜி ஐயா எப்படி பெரிய சக்தியோ, அது மாதிரி டிஎம் சௌந்தரராஜ ஐயா மிகப்பெரிய சக்தி. அவர் இப்போ மறைஞ்சிருக்காரு. ஆனால் தன்னுடைய தொழில் செய்யும்போது தன்னுடைய பாடல் பாடுறப்பெல்லாம் தன்னை மறைச்சிக்கிட்டே வாழ்ந்திருக்காரு அவர். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு நடிகருக்கு தகுந்த மாதிரி தன்னை மறைச்சிக்கிட்டு அங்கே சுயநலத்தை காட்டாமல் தன்னை மறைச்சிக்கிட்டு, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தகுந்த மாதிரியே தன்னை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய குரல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தில் ரொம்ப உன்னிப்பாக இருந்தார் அவர். ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுவார் 1100ல், அப்போ அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும் சொல்லி அவர் பாட்டு பாடுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு அதே மாதிரி சிவாஜிக்கு ஒரு படத்தில் பாடுவார், வசந்த மாலையின் படத்தில். இந்த மாதிரி எத்தனையோ படத்தில் பாடிக்கார். யாருக்காகன்னு பாரு, அப்படியே சிவாஜி ஐயா சொல்கிற மாதிரியே இருக்கும். அங்கே தன் சுயநலமே இருக்காது. நான் பாடினேங்கிறது வெளியே தெரியணுன்றதை காட்டாமல் அவங்கள மாதிரியே பாடுறது. ஒவ்வொரு நடிகருக்கு, ஜெய்சங்கருக்கு, முத்துராமனுக்கு, எல்லாருக்குமே அவங்கள மாதிரியே பாடி அந்த டெடிக்கேஷன், அந்த தொழில் பக்தி அவர்கிட்ட மாதிரி யார்ட்டையும் யார்ட்டையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஒரு பிறவி பாடகர் அவர். நம்ம இடங்களில் இன்னொரு கூட நான் கேள்விப்பட்டேன், சில கச்சேரிக்கெல்லாம் அவர் போவாராம். கச்சேரி போகிறப்ப எம்ஜிஆர் பாட்டு பாடுறப்ப ஒருத்தன் சொல்லுவான் கீழேருந்து, ஏ எம்ஜிஆர் மாதிரியா பாடுறாரியா சௌந்தரராஜம். அந்த அளவுக்கு அவர் நம்ப வச்சார் அவர். சிவாஜி பாட சிவாஜி மாதிரியா பாடுறாயா சௌந்தரராஜன் அப்படிமா. இப்போ எண்பவர்கள் அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர், சிவாஜினா சிவாஜி, ஜெய்சங்கர்னா ஜெய்சங்கர், முத்துராமன்னா முத்துராமன். இப்படி தொழில் பக்தியில் தன்னை மறைச்சிக்கிட்டு அவ்வளோ கடுமையாக கஷ்டமாக உழைச்சி அந்த பாட்டை இன்னைக்கு அவர் இயற்கை அறிவு மாதிரி ஆக்கிட்டார். ஒரு பெரிய அறிவு மாதிரி ஆக்கி இன்னைக்கு எல்லா மக்கள் மனசுலையும் பதிய அளவுக்கு ஆகிவிட்டு போயிட்டார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டிஎம்எஸ் ஐயாவை பற்றி, இந்த காலம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும், இந்த காற்று வீசுகிற வரைக்கும் அவருடைய குரல் இருக்கும். இதுதான் சத்தியம்.
அவருடைய 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 லட்சக்கணக்கான ரசிகர்ல அவர் பாட்டை கேட்டுட்டு தூங்காம உடம்பு தோடர்த்தமா கலந்து வாழ்ற ரசிகர்ல நானும் ஒருத்தேன். அதனாலதான் நான் ஓடியாடுறேன் அவரை பார்க்க, பார்த்துட்டேன் அவரை. ஆனா அவர் சாகல மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர் உடம்புல ஊறிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு மட்டும் நம்ம வருத்தம், அது ஒரு கவலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவன் தான் ஆறுதல் சொல்லலாம். அவர் புகழ் மறையாது, அவர் புகழ் மங்காது. எல்லாருமே இப்போ வீடு வண்டி வீட்டுக்கு போனோன்னா ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அடி பின்னுவா இருப்ப. இன்னிலிருந்தா புகழ் தாறுமாறா ஏறப்போதும். மக்களுடைய இதயங்களில் என்றைக்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். காரணம், காற்றிலே கலந்து விட்டார். ஆனால் அவர் பாடிய கீதங்கள் அத்தனையும் காற்றிலே கலந்திருக்கிறது. அவரை என்றைக்குமே டிஎம் செய்ய அவர்கள், நான் வந்து அவரை திரையிலே ஒரு தர டிக்கெட் எடுத்துட்டு தரையில் உட்காந்து பார்த்து ரசித்த ஒரு ரசிகன். டிஎம் செய்யாவுடைய குரலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அது வந்து ஒரு வெண்கல குரல், எந்த காலத்திலும் அழியாத ஒரு குரல். அவரை நான் சவுந்தரராஜன் ஐயா என்று அழைக்க மாட்டேன். அவர் ஒரு சங்கீதராஜன். அந்த சங்கீதத்துக்கும் சாகித்யத்துக்கும் தமிழை இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று தமிழை உச்சரித்த காரணத்தால் தமிழ் தாயே, அவர் திருவாயால் அந்த தமிழை உச்சரிக்கும் போது தமிழ் தாயே காதுகளில் உழுந்திருக்கிறார், ஆக மகிழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடகன், முருக பக்தன். கல்லானாலும் நான் திருச்செந்தூர் கோயிலில் தான், ஐயோ மண்ணானாலும் நான் திருச்செந்தூர் கோயில் மண்ணாவேன் என்று பாடிய அந்த நான் ஒரு பேர் ஒரு மாபெரும் முருக பக்தன். அவர் ஒரு அருணகிரிநாதராக நடித்தாலும் சரி, அவர் திருப்புகடை பாடினாலும் சரி, எந்த புகழை பாடினாலும் சரி, ஒரு முருக பக்தனாக எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் வந்து நடிகர் திலகம் மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றாலும் சரி, மறைந்துவிட்ட மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்றாலும் சரி, இரண்டு திலகங்களுக்கும் இவருடைய குரலால், தன்னுடைய குரல் வளத்தால் அவருக்கு பாடினா அவர் பாடின மாதிரி இருக்கும், இவர் பாடினா இவர் பாடின மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அண்ணனுக்கு பாடினா அவருக்கு பாடின மாதிரியே இருக்கும், ரவிச்சந்திரன் சாருக்கு பாடினா அவருக்கு பாடின மாதிரியே இருக்கும். ஒரு புதிய கலைஞனுக்கு ஒரு தலை ராகம் என்று ஒரு படம் எடுப்பதற்கு 400 ராசி இல்லா ராஜா என்ற ஒரு ஒரு பாடலை ஏற்றி வந்த ஒரு தன்னுடைய ரசிகன் ஒரு இசையமைப்பாளராக ஆன போது அந்த ரசிகனுக்கு செவி சாய்த்து அதை பாடி கொடுத்த ஒரு அற்புதமான கலைஞர். என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது என்பதை பாட வேண்டும் என்று சொன்னபோது, ஒரு கலைஞனாக ஆரம்பத்தில் பாட மறுத்தாலும் அன்றைக்கு பாடினாயே, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது என்று அன்றைக்கு பாடிய நீ, 1979 பாடி 80 என் படம் வெளியாகி ஒருதலை ராகத்தில் உதயமான நான் இன்றைக்கு ஒருதலை காதல் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று இரவு கூட விடிய விடிய சன் டிவியின் அமுல் சூப்பர் குடும்பத்தின் படப்பிடிப்பு காலையில் இரவு முழுவதும் நடந்து காலையில் தான் முடிந்தது, பொழுது விடிந்தது. ஆனால் உன் கதை முடிந்தது என்பதை எண்ணிய போது நான் இன்னும் உறங்கவில்லை, எனக்கு கண்களில் வரவில்லை உறக்கம். காரணம், இறைவா உனக்கு ஏன் இல்லை இரக்கம்? இந்த இசைக்கலைஞனை ஏன் அவன் கதையை இப்பொழுது முடித்தாய்? இன்னும் வாழ வேண்டிய ஒரு மாமனிதன். கடந்த ஆண்டுதான் அவருக்கு விழா எடுத்தார்கள். அந்த விழாவிலே சென்று பேசினேன். விஜயராஜ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய கடைசி டாக்குமெண்ட்ரி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தார். அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த போது என்னிடத்தில் வந்து, நான் அன்றுதான் டிஎம்எஸ் ஐயா அவை சந்தித்து மனம் விட்டு பேசிவிட்டு அவரை பற்றி அந்த பேட்டி கொடுத்திருந்தேன். அவரை பற்றி பேட்டி அல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையே அவரை நான் ரசித்த விதத்தை அப்படியே கொடுத்திருந்தேன். அது தொலைக்காட்சியிலே வந்திருந்து அதை அவர் பார்த்திருந்தால் இன்னும் அவருடைய ஆத்மா அதிகமாக சாந்தி அடைந்திருக்கும், அவ்வளவாக மகிழ்ந்திருப்பார். எனக்கு பாடின மனிதன் தமிழ்நாட்டிலேயே யாரு அவருடைய பாடல்களால் என்றைக்கும் அவருக்கு இன்றைக்கு இறந்து விட்டார் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், சாகாவரம் பெற்ற கலைஞன், சாகாவரம் பெற்ற கலைஞன். காரணம்,
அவருடைய பாடல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞராக இருப்பார். எப்படி என்றால், முருகனுடைய பாடல் என்றாலும் அந்த பாடல் அது ஒழிக்கும். மக்கள் திலகம் பாடிய பாடல் என்றாலும் அவருக்காக பாடிய பாடல்களை அவர் ஒழிப்பார். நடிகர் திலகத்தின் பாடல் என்றால் காதல் தோல்வியா, யாருக்காக இது யாருக்காக என்று குரல் கொடுத்தால் காதலில் தோற்ற நெஞ்சம் அத்தனையும் உருகாமல் இருக்குமா? இரண்டு மனம் வேண்டும் என்று அவர் வசந்த மாளிகையில் பாடிய பாடலை இன்று வரை யாராவது மறக்க முடியுமா? இவ்வளவு தத்துவ பாட்டா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு என்று பாடிய கலைஞா, உனக்கே இந்த பாடல் ஒழிக்க போகிறதா? ஆனால் நீ இந்த மண்ணை விட்டு மறையலாம், தமிழ் ரசிக பெருமக்களின் உள்ளங்களை விட்டு மறையவே மாட்டாய். நீ நிறைந்திருப்பாய், உன்னுடைய பாடல்கள் காற்றிலே நிறைந்திருக்கும், காற்றிலே ஒழித்துக் கொண்டிருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு குரல் கொடுத்த நீ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு குரல் கொடுத்த நீ, எத்தனையோ புதிய கலைஞர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்த நீ. நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா என்று நான் எழுதிய பாடலுக்கு உயிர் கொடுத்தவரே, அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அலைகளில் ஏதடி சாந்தி என்று என்னுடைய பாடலை, அந்த சாந்தியை அத்தனை சாந்தி உச்சரித்தாயே, உன் ஆத்மா அடைய வேண்டும் சாந்தி சாந்தி சாந்தி. அத்தனை தமிழ்நாட்டிலே கண்ணதாசன் என்றாலும் சரி, வாலி என்றாலும் சரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றாலும் சரி, எத்தனை இளம் கவிஞர்களது அத்தனை கவிஞர்களுடைய இந்த டிராஜன் மட்டும் அத்தனை கவிஞர்களுடைய பாடல் வரிகளை தமிழை சரியாக உச்சரித்த ஒரு தமிழ், தமிழை வாழ வைத்த ஒரு தமிழ் பாடகன் மறைந்து விட்டான் என்று சொல்லும் போது உண்மையிலேயே அவருடைய அவரை இழந்து விட்டு அவருடைய குடும்பத்தார் மட்டும் வாடவில்லை, இந்த தமிழ் திரையுலகமே இன்றைக்கு வாடி நிற்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை